தமிழ்நாட்டில் 50 இடங்களுக்கு மேலே நாங்கள் ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சார்பில் அனுமதி கேட்டு அந்த அனுமதியை காவல்துறை மறுத்த சூழ்நிலையில் அவங்க உயர்நீதிமன்றத்தில் பல கட்ட வழக்குகளை எல்லாம் போட்டாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் குறிப்பாக வந்து நம்முடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்க சூழ்நிலையில் ஒரு பதட்டமான கோவை குண்டுவெடிப்பு போன்ற நிலையெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்க முடியாது, அதுவும் ஒரே நேரத்தில் 50 இடங்களில் அனுமதி நடத்துவது என்பது சாத்தியமில்லை என்று அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் அவங்க மேல்முறையீடு செஞ்சு உயர்நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகளை விதித்து அவங்களுக்கு அனுமதி கொடுங்க என்று அவங்க சொன்னாங்க. ஆனால் அதை எதிர்த்து அவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு மனு போட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து தமிழக அரசு எல்லா கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. இன்னைக்கு இப்போ உச்சநீதிமன்றம் அதை விசாரித்து அந்த தமிழக அரசுடைய மேல்முறையீட்டை ரத்து செய்து அவங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் என்று இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு ஒரு கவலை அளிக்கிற உத்தரவாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே ஜனநாயக உரிமையை யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கெட்ட நோக்கத்திற்கு பயன்படுத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாட்டிலுக்கு எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று நாங்கள் வற்புறுத்தியிருந்தோம். ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருப்பது என்பது ஒரு வருந்தத்தக்க நிகழ்ச்சியாக இருக்கிறது